ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்லி பிளாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து ஃபேமிலியோட சிம்லா அண்ட் மணாலிக்கு ட்ரிப்பு கிளம்பிட்டுருக்கோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி நான் எப்படியெல்லாம் லக்கேஜ் பேக் பண்ணேன், கூடவே பார்த்தீங்கன்னா என்னென்ன முக்கியமான விஷயங்கள் கேரி பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ராவல் லவ்வர்ஸ்க்கு இல்லை ட்ராவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ எங்கள் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரே மெஸ்ஸியாக இருக்கும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே என்னென்ன திங்ஸ் தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அசம்பிள் பண்ணி வெடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நான் என்றைக்கு ட்ரிப்பு கிளம்புறனோ அதுக்கு முந்தின நாள் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பேக்கிங் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கிளாத்ஸுமே நான் வந்து அயன் பண்ணி தான் எடுத்து ட்ராவல் பேக்கில் வச்சுருந்தேன். அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்தளவுக்கு நீங்கள் கிளாத்ஸ் அது சின்ன துணியாக இருந்தால் கூட சரி அதை அயன் பண்ணி நீங்கள் பேக்கில் வைக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும் லக்கேஜில். ஸோ இது ஒரு முக்கியமான டிப். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ போகிறது வந்து ஸ்னோ இருக்கிற பிளேஸ், அப்புறம் குளிரான இடம், அதனால் அதுக்கு தேவையான க்ளவுஸ், ஷூ, சாக்ஸ், பூட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அது ஒரு பக்கம் தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி கிட்டுன்ற மாதிரி எமர்ஜென்சி பேக் இது. இந்த பேக்கில் வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்குன்ற மாதிரியான பேக் இது, அதையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஊருக்கு கிளம்ப போகிறோம். இங்கேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஒசூர் போயிட்டு ஒசூர்லேருந்து தான் பெங்களூர் ஃப்ளைட்டு பிடிக்க போகிறோம். ஸோ அதனால் அதுக்கான பேக்கிங் அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்வெட்டர்ஸ், குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்கேன். அண்ட் தென் ஷூ பூட்ஸுக்கு மட்டுமே தனி பேக் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா ட்ரெஸ்ஸஸோட பூட்ஸை கண்டிப்பாக வைக்க முடியாது, அதனால் பூட்ஸ், ஷூ, சாக்ஸ் அதெல்லாம் வந்து க்ளவுஸ் இதெல்லாம் வந்து தனி பேக்கில் போட்டுட்ருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு எதுவுமே மிஸ் அப் ஆகாமல் இருக்கும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க, அதாவது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தேவையான ட்ரெஸ்ஸஸ், க்ளவுஸ், சாக்ஸ் இதெல்லாம் தனி பேக்கில் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தனி பேக், பெரியவங்களுக்கு தனி பேக்னு அரேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஜர்க்கின் பேக். ஸோ இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தேவையான ஜர்க்கினை இந்த பேக்கில் தான் நான் போட்டு வச்சுருந்தேன். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃப்ளைட்டு விட்டு இறங்கணுன்னே கண்டிப்பாக காரில் ட்ராவல் பண்ணுவோம். அந்த டைமில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக குளிர் செய்யும் அந்த இடத்துல. ஸோ அந்த டைம் நம்ம ட்ராவல் பேக் எடுத்து அதுலேருந்து ஜர்க்கின்லாம் எடுத்துகிட்ருக்க முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி தனியாக பேக் பண்ணிட்டோம்னா ஜர்க்கின் எடுத்து போட்டுக்கிட்டு இந்த கவரை பழையபடி ஃபோல்ட் பண்ணி நம்ம ட்ராவல் கிட்லேயே கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த ஐடியா ஃபாலோ பண்ணேன். அடுத்து இப்போ நாங்கள் ட்ரிப் கிளம்புறோம் அப்படின்றதுக்காகவே நான் ரெண்டு முக்கியமான பேகை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய பேக், அதுக்கப்புறம் இந்த குட்டி ஸ்லிங் பேக் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது பார்க்கறதுக்கே. ஸோ இந்த பேக்கில் முக்கியமான விஷயங்கள், அதாவது ஐடி ப்ரூஃப், அப்புறம் மாஸ்க், அப்புறம் மொபைல்ஸ் இது மட்டும் நம்ம இதில் வந்து கேரி அவுட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன், அதை மட்டும்தான் இந்த பேக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே நான் இதில் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த பேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 265. இதை வந்து நான் வெள்ளூரில் இருக்கிற டிசைன் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அங்கே வந்து பேக் எல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்குன்றதுனால அங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அடுத்து இந்த கட்ட பேக்கில் தனியாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கேருந்து ஒசூர் போயிட்டு அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ அங்கே ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு நான் போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ் எல்லாமே அந்த தனி பேக்கில் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அடுத்து இந்த பேக் வரலாம். இதுதான் இருக்கிறதுலே மெயினான பேக். இந்த பேக் நான் வாங்கும்பொழுதே நல்லா தாராளமாக அதே சமயம் நிறைய திங்ஸ் கொண்டு போகிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக பார்த்து வாங்கினேன் இந்த பேக்கை. ஸோ இந்த ஹேண்ட்பேக்கில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு காட்டுறவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வேக்சினேஷன் போட்டதுக்கான ப்ரூஃப், அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ் இதெல்லாமே அந்த பேக்கில் வச்சுருக்கேன். அண்ட் தென் ஒரு பெரிய பண்டில் ஆஃப் மாஸ்க் எடுத்திருக்கேன். அண்ட் தென் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்ஸ் நிறைய எடுத்திருந்தேன். ஸோ இந்த கவர்ஸ் எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க காரில் போகும்பொழுது வாமிட் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது திங்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதுக்கு தேவைப்படுதுன்னா அதுக்கு இந்த கவர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சானிட்டரி பேட்ஸ் இதெல்லாமே ஒரு பக்கம் வச்சுருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ச்சிஃப் கொஞ்சமாக, அதாவது ஒன்று ரெண்டு கர்ச்சிஃப் மட்டும் கையில் எடுத்துகிட்டு இருந்தேன், மீதி எல்லாமே ட்ராவல் பேக்கில் பேக் பண்ணிட்டேன். அண்ட் தென் இந்த மாதிரி குட்டி குட்டி பேக் நிறைய என்கிட்ட இருந்தது, அதில் வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக பேக் பண்ணியிருந்தேன். அதாவது சாக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் தேவையான ஒரு செட் ஆஃப் சாக்ஸ் வந்து நான் இந்த கவரில் பேக் பண்ணி பேக்கில் வச்சுட்டேன். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் மாஸ்க் தனியாக எடுத்திருந்தேன். ஸோ குழந்தைங்க ஒரு சில நேரத்தில் அந்த ப்ளூ மாஸ்க் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, அதனால் கிளாத் மாஸ்க், மஃப்ளர் அதெல்லாம் அந்த பேக்கில் இருந்தது. அடுத்து இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கிட் ஃபுல்லாமே இதில் தான் இருக்கும். அதாவது இருமல் டானிக்லேருந்து டேப்லெட்ஸ்லேருந்து தைலம்லேருந்து எல்லாமே அதில் தான் இருந்தது. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா வைப்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதுவும் குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணுறீங்கன்னா வைப்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ ரொம்ப எமர்ஜென்சி இல்லை ஏதாவது துடைக்கணும்னா கூட மல்டி பர்பஸ்க்கு அந்த நம்ம வைப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த சைட் ஜிப்பில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சானிடைசர், குழந்தைக்கான மாஸ்க்,
சாஸ் அதுக்கப்புறமா தைலம் இதெல்லாமே நான் வச்சுருந்தேன். இது போக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரெண்டு பண்டல் ஃபுல்லாக நான் வந்து காட்டன் எடுத்திருந்தேன். இந்த காட்டன் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம பனிப்பிரதேசம் போகிறோம், கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து காதில் காற்று போகாமல் குழந்தைங்களுக்கு பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது இல்லையா, அதனால தான். ப்ளஸ் ஃப்ளைட்டில் போகிறதுனால காட்டன் ரொம்ப முக்கியம், அந்த டைமில் அங்கே கேட்டுட்ருக்க முடியாதுன்றதுனால நானே எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய பேக்கிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ பக்காவாக பேக் பண்ணி நாங்கள் ட்ரிப்புக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ மெயினாக பேக்கிங் முடிச்சாச்சு, இப்போ நெக்ஸ்ட் நம்ம கிளம்ப போகிறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி குழந்தை இன்னும் எந்திரிச்சிக்கல, அவனை எழுப்பி ரெடி பண்ணி கிளம்பி கூட்டிகிட்டு போகணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. மணாலி ட்ரிப்போட வ்ளாக்ஸும் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.